நான் முடிவான பிறகு தான் ஜெய முடிவான அப்போ ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் சாலிகிராமத்தில் இருக்கும்போது ஒரு போஸ்ட் வந்தது சென்னை 628 அதில் வந்து 12 பேர் அப்படி சின்ன சின்னதாக போட்டுப்பாங்க. அந்த போஸ்ட்டை பார்த்தேன், இதில் 12 பேர் இருக்காங்க, இதில் ஒருத்தனாவது நம்ம ஹீரோவாக கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு போய் அதில் ஜெய் எனக்கு தோணுச்சுன்னா கரெக்டாக இருப்பான்ட்டு. ஸோ வந்து வந்தவொடனே அவர் இவர் எப்படி முடி வளர்க்க சொன்னால், நீ தாடி உடைச்சிட்டு சின்ன பையனாக வந்து நின்னேன், ஏன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும்னே தாடி வச்சுட்டுவானே, தாடி எடுத்து வந்தோடனே அவர் ஸ்டில் எடுக்கலாம் மதுரை கூட்டு போனேன். மதுரையில் ஒரு 5 நாள் ஒரு வாரம் ஜெய்யை சுத்த சொன்னேன், போ அங்கே போ அங்கே போகணும், மதுரைக்குள்ளேயே இது எடுத்தோம். சுவாதி வந்து தெலுங்கு படம் செல்வராஜ் சார் ஒரு படம் எடுத்தார், த்ரிஷாவுக்கு தங்கச்சியாக நடிச்சிருந்தது, யாரடி நீ மோகினியோட தெலுங்கு வருஷம். அப்போ அந்த படம் பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு நினச்சி பேசணும். ஆனால் அவங்களுக்கு இங்கே போனால் சசிகுமார்னா யாரும் தெரியாது, அவங்களும் கூகுளில் பார்த்து என்ன எங்கே தெரியும், செக்லாம் பண்ணியிருக்காங்க ஒன்றும் தெரில, வரமா பயந்துகிட்டே இருந்தாங்க. நாங்களும் இங்கிட்டு வேறு வேறு ஹீரோயின் தேடினோம், அது கிடைக்காம போகும்போது அப்புறம் வர்றோன்னு சொல்லிட்டாங்க, அதோட வர்றோன்னு சொன்னோன்னே ஒரு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வாசன் நண்பர் இருந்தார், அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி இப்போ பாலா சார் அமீர் சாரோட அசிஸ்டன்ட்டுன்னு இருக்காங்க, இன்னும் என்னென்னா அவங்களுக்கு பயம் இருக்குல்ல தெலுங்கில் நடிச்சவங்க தமிழில் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவோம். அப்போ வந்திருக்காங்க, பயத்தோடு தான் வந்திருக்காங்க, வந்து ஒரு ரூமில் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன், வந்துட்டாங்க, வந்து வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு. அடுத்த ரொம்ப நம்ம டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டுருக்காங்க, அவங்க டீ குடிக்க சொல்லு, டீ கொஞ்சம் டீலாம் வேணும் அவங்க டைரக்டர் சொல்லு, நாங்கள் பார்த்துட்டு கிளம்பணும் அப்படின்னு தான் இருந்தாங்க. சார் உடனே வர சொல்ல, என்ன அவசரமாக வந்து உட்கார சொல்லு அப்படின்னு, ஏன் 7 நாள் நான் வெயிட் பண்ணேன்ல, ஒரு வாரம் என்ன வெயிட் பண்ண வச்சாங்களே, ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணான்னு, சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போனோடனே வந்து கதை கேட்டாங்க, இவங்க கதையை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்கன்னுட்டு சும்மா ஒரு லைன் மட்டும் சொன்னேன், அப்புறம் என்னென்னமோ கேட்டுட்டாங்க, சாங் மட்டும் போட்டேன், கதையெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் ஒரு பாட்டு மட்டும் போடுறேன் கேளுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் இருந்தால் சாங் ரெடியாக வச்சுருந்தேன். கண்கள் இருந்தால் அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு, கண்கள் இருந்தால் என்னடா கண்கள் இருந்தால்னா நல்லாயிருக்கு சாங் சூப்பராக இருக்குன்னு, அங்கே தான் இதுதான் படம் இதுதான் கதைன்ட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி எங்களுக்கு ஒன்றும் கதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க, ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ட்ராஜடி எண்டா ஹாப்பி எண்டா ட்ராஜடி எண்டான்னு கேட்டாங்க. ஐயோ கரெக்டாக பிடிச்சிருச்சு அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சொல்லுங்கள் ஹாப்பி எண்ட் ஃபார் யூன்ட்டேன், ஹாப்பி எண்டுன்னு சொன்னேன், ஃபார் யூன்னு ஒரு ஒன்று போட்டு விட்டேன், மூடாவில் மட்டும் போட்டேன். ஆ ஓகே அப்படி அப்போ ஓகே ஹாப்பின்னு ஹாப்பின்னு தான் போனோம். அப்புறம் சார்ட்டி ஹாப்பி ஹாப்பி எண்ட் ஹாப்பி எண்ட் ஃபார் யூ ஃபார் யூன்னு ஒன்று அப்படி போகிறப்ப ஹாப்பி அண்ட் ஃபார் யூ அப்படின்னு போட்டேன், நம்ம பொய்யும் சொல்லக்கூடாதான் உண்மையும் சொல்லவா ஒரு சமாளிப்பு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாமே பண்ணிச்சு, கண்கள் இரண்டாலாம் பண்ணி முடித்த உடனே இது பண்ணாங்க, கடைசி கிளைமேக்ஸ் எடுக்கும்போது அப்படி சொன்னேன், ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்கு கதை தெரியாது, அப்போ கண் சொன்னேன் கிளைமேக்ஸ் இது நீ வந்து இது கொண்டா கூட்டு வந்துடு அப்படின்னு, அப்படி முறைச்சிட்டே இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவாக இதாகிடுச்சு 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 கடுப்பாயிடுச்சு. ஐம் அ பேக் ஸ்டாப்பர் ஐம் அ பேக் ஸ்டாப்பர் இருந்துச்சு, நீ என்னம்மா பேக் ஸ்டாப் பண்ண படத்தலமாக நடந்துன்னு, நீ வந்து என்னை இது பண்ணிட்டேன்னே, நான் வந்து கோச்சிட்டு போயிடுச்சு, ஷிகார் டேங்கரி வந்து என்னென்னு ஃபோன் வச்சு என்ன அப்படின்னு சொல்லிச்சு, நான் உங்கள்கிட்ட கேட்டல அத்தனை தடவை கேட்டல ஹாப்பி எண்டிங் ஹாப்பி எண்டிங், ஆமாம் நான் ஹாப்பி எண்டிங் தான் சொன்னேன், ஹாப்பி எண்டிங் போனது, இவங்க செத்துடுறாங்க நீங்களாம் செத்துறீங்க அப்படின்னு, நானும் செத்துருவேன், நீங்கள் ரெண்டு பேரும் செத்துறீங்க, ஆமாம் எங்களுக்கு சேட் எண்டிங், நீ சாகலை இல்லை உனக்கு ஹாப்பி எண்டிங் அப்படின்னு, நீ சாகலை இல்லை உனக்கு ஹாப்பி எண்டிங்கில் என்னென்ன உடனே அப்புறம் பார்த்தா அப்புறம் அப்படி இதாக இருந்தது, பேசலை ஒரு மாதிரியாக, ஏன்னா ஜெயினும் அவ்வளோ இதாக அந்த பாட்டெல்லாம் எழுதி வந்து வந்துட்டாங்க, ஸோ ஒரு ஒரு சேட்னஸ்லேயே இருந்தாங்க. அப்புறம் அந்த மூடு தான் எனக்கும் தேவைப்பட்டது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீ இந்த கோபத்தில் ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டோம், நல்லா பண்ணிடுச்சு, நல்லா பண்ணிச்சோ அவனும் நல்லா பண்ணிட்டான்.